T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதிய போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்க அணியின் பேட்டிங்கின் பொழுது சரியாக 15th ஓவரின் முடிவில் தினேஷ் கார்த்திக் முதுகு பகுதியை பிடித்துக் கொண்டு தடுமாற்றமாக நடந்து ஆன்ஃபீல்டை விட்டு வெளியேறினார். இதனால் ரிஷப் பண்ட் மாற்று வீரராக களத்திற்குள் வந்தார். தொடர்ந்து 3 போட்டிகளில் பிளேயிங் 11 இடம்பெறாத ரிஷப் பண்ட் திடீரென களத்திற்குள் வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் தனக்கு கிடைத்த வாய்ப்பை நினைத்து சிரித்துக் கொண்டே மகிழ்ச்சியுடன் ஆன்ஃபீல்டில் களமிறங்கினார். பின்னர் இந்த போட்டி முடிந்த பிறகு செய்தியாளர் சந்திப்பில் பேசிய புவனேஸ்வர் குமாரிடம் தினேஷ் கார்த்திக் குறித்து கேட்கப்பட்ட போது தினேஷ் கார்த்திக்கிற்கு முதுகு பகுதியில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்பது எனக்கு தெரியும். பிசியோவின் மெடிக்கல் ரிப்போர்ட்டிற்காக காத்திருக்கிறோம். அதன் பிறகுதான் நாங்கள் ஒரு தெளிவுக்கு வர முடியும் என தெரிவித்துள்ளார். மேலும் அடுத்ததாக வருகின்ற 2nd அடிலடியில் நடைபெறவுள்ள பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி விளையாட உள்ளது. இந்நிலையில் இந்த போட்டியில் தினேஷ் கார்த்திக் விளையாடுவது சந்தேகம் தான் என பிடிஐ தகவல் தெரிவித்துள்ளது.